நாட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து பூங்காவிற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் நிறுவப்படும் இந்த பூங்கா 693 கோடி ரூபாய் செலவில் அசாம் மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. விமானம், தரைவழி, ரயில் மற்றும் கடல்வழி போக்குவரத்தை இந்த பூங்கா இணைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால், மத்திய இணையமைச்சர்கள் ஜிதேந்திர சிங், ஜெனரல் வி கே சிங், மாநில அமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனா்.